டேய் முகூர்த்தம் முடிய போது எல்லாரும் சாப்பிட உட்காந்துற போறா, இங்க இருந்து என்னடா பண்ணிட்டு இருக்கேன். கீரை வரகு போடா, நான் பாத்துக்கிறேன். மோரக்கரை போ. டேய் என்னடா இது, உனக்கும் ஆஸ்மா இப்படி இருமின்னு இருக்கியே, ஏன் வா? இல்லடா, சமையல் சீக்கிரம் முடியணும், நல்லா இருக்கணும், இல்லைன்னா என் பேர் கட்டும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், முதல்ல நீ ஏந்திரு. ஏந்திரு வா. உங்க பேர் கெட்டு போன விட மாட்டேன்பா, கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன், நீங்க போய் உட்காருங்க. என்னடா என்ன பேச்சு பேசுற இவன், என்ன மாதிரி நீ அடுப்புல வேக கூடாதுன்னு தானே உன்ன, அதுக்கு தானே அவன் படிச்சிருக்கான். அவன் பாத்துமா, வாடா. நான் பாத்துக்கிறேன்பா, நீங்க வாங்க, நீங்க வாங்க. என்ன பாயசம் பண்ணோம், அவல் பாயசமா, சேமியா பாயசமா, பால் பாயசமா, அடப்பிரதமனா? பீட்ரூட் பாயசம். பீட்ரூட் பாயசமா? நான் சொல்றதுல கொஞ்சம் எடுத்து வச்சிருங்க. என்ன கிருஷ்ணயர், வாங்க வாங்க, எல்லாம் ரெடியா? எப்ப பந்தி ரெடி ஆகணும்னு சொல்லுங்க, உடனே ரெடி பண்ணிடுறேன். என்னது புதுசா ஏதோ வாசனை வருது? அது அது பீட்ரூட் பாயசம். பீட்ரூட் பாயசமா? இந்த பீட்ரூட் பாயசம் முள்ளங்கி அல்வான்னு புதுசு புதுசா போட்டு வந்திருக்கு. வேலை பயமுறுத்தாதீங்க. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க, இது சாதாரணமா எல்லா கல்யாணத்தையும் பண்ண மாட்டா, ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல தான் பண்ணுவா. நான் உங்களுக்கு ஸ்பெஷலா தயார் பாருங்க. ஏற்கனவே மாப்பிள்ள நான் கல்யாணத்தை ரொம்ப சிக்கனமா பண்றேன்னு என் பேர்ல கோபமா இருக்க, அதனால வழக்கமா என்ன பண்ணுவாளோ அதையே பண்ணுங்க. நான் நலபாக கிஷியர்னு பேர் வாங்கிட்டேன். அது பேர் வாங்கிட்டேன், அதனால தானே உங்களை சமைக்க கூப்பிட்டுருக்கேன். ஆமா, ஆனா மாப்பிள்ள கிட்ட நானும் பேர் வாங்கணுமோ? என்ன உடம்புக்கு ஆஸ்மா? அது என்னத்துக்கு இந்த உடம்ப வச்சுட்டு அடுப்படி கிட்ட போகாதீங்க. நான் போகட்டா இப்படி? நீங்க இங்க உட்காந்து மத்த வேலை வேலை வாங்குங்க. இப்ப என் மாப்பிள்ள என்ன வேலை வாங்கல? ஓய் கிருஷ்ணயர், நலபாக சக்கரவர்த்தி நிரூபிச்சுட்டே கல்யாணத்துக்கு வந்தவாள்லாம் உங்க பீட்ரூட் பாயசத்தை பத்தி தான் பேசினா. இதுக்கு என்ன பாராட்டாதீங்க, எல்லாம் என் பிள்ளையாண்டன் கைவரிசு. உங்க பிள்ளையாண்டானா? ஆமா, இருங்க. சக்தி, சக்தி எங்கடா? நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்குப்பா. நீ ஏமா வரல? உங்க அப்பா ஐயர், நான் ஐயர் இல்ல. நான் உள்ள வந்து உங்க அப்பாவுக்கு ஏதாவது சமையலுக்கு உதவி பண்ண போக, அதை யாராவது ஐயருங்க பார்த்து சாப்பிட மாட்டேன்ட்டாங்கண்ணா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, இப்ப பாதி ஐயர் சிக்கன் சாப்பிடுறாங்க. சும்மா உன்ன உங்க அப்பா கூப்பிடுறாரு, கொஞ்சம் சீக்கிரம் வாய. போயிட்டு வந்துடுற. போயிட்டு வாப்பா. வா, இவன் தான் என் பையன். நமஸ்காரம் பண்ணு. இருக்கட்டும், போய் பாத்திரத்துல எடுத்து வைப்போ. சரி, என்ன படிச்சிருக்க? மெட்ராஸ்ல கேட்டரிங் டெக்னாலஜி படிச்சிருக்கேன். என்ன மாதிரி அடிப்படையில கஷ்டப்பட வேண்டான்னு இதே சமையல காலேஜில் போய் படிக்க வச்சிருக்கேன். என்ன ஓய், காலேஜில் போய் சமையலுக்கு படிச்சுட்டு கல்யாணம் வீட்டுல என்ன பண்ண போறான்? நல்ல ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல வேலைக்கு அனுப்புங்க. நம்ம நாட்டுல இல்லைன்னா வெளிநாட்டுக்கு அனுப்புங்க. அதுக்கெல்லாம் பணம் வேணுமே. பணத்தை பத்தி நீதே கவலைப்படுற, நான் கொடுக்கறேன் ஐயா. எனக்கு இன்னும் மூணு பொண்ணு இருக்கு, சமையல் பண்ணி கழிச்சிருங்க. அண்ணா, நீங்க ரொம்ப உணர்ச்சி வசப்படாதீங்க, உடம்புக்கு ஆகாது. ஆமா, வெளிநாட்டுக்கெல்லாம் போனா அசைவம் எல்லாம் சமைக்கணுமே. சிக்கன் 65 தெரியுமா? தெரியும். ஒரு கோழி குஞ்சு முட்டையிலேருந்து வெளியே வந்து 65 நாள் அதை சமைச்சா அதான் சிக்கன் 65. இந்த நிலைமையில் நான் ஊருக்கு போனோமாமா. நீ எதுக்கும் கவலைப்படாதடா, நீ நல்லபடியா ஊருக்கு போய் கை நிறைய சம்பாதிச்சு நம்ம கடன் அடைச்சிட்டா போதும்ப்பா. கண்டிப்பா கடன் அடைப்பாமா, ஆனா புகை பட்டுப்பட்டு கண்ணல மங்கள தெரியுதுன்னு சொல்றேன். காப்பாத்துவோமா கண்டிப்பா. ஊர் யாபகம் என்னை விட்டு போகவே இல்லை. வெகுளியான மக்கள் சந்தோஷமா இருக்காங்க. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? நல்ல ஊர். ஆமா, எங்களெல்லாம் கூட்டிட்டு போக மாட்டீங்களா? செலவாகுமேடேன்னு பயமா இருக்கா? கூட்டிட்டு போகாம இருப்பா. கம்மாய், வயல், வாய்க்கால், ஏரி, மலை, ஆறு, எங்க ஊர் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க எது பாக்குறத விட இன்ட்ரெஸ்டிங். நெக்ஸ்ட் டைம் நானும் வரட்டுமா? மணி 10 ஆகுது. அம்மா, இனி எங்க போறோம்? ஒரு முக்கியமான சின்ன பர்சேஸ் இருக்கு, முடிச்சிட்டு போலாம். டோன்ட் வரி. சின்ன பர்சேஸா? வாங்க சொல்றேன். என்ன? ஓகே, எங்க போறோன்னு கேட்டீங்களே, இங்கதான். கம்,
Come in. Hello. Is my pastry ready? Yeah. Thank you. Enna paakringa? Naalik enakku oru vayasu. Oru vayasa? No. Settu podichirukken la. Adanal enakku first birthday. Oh my happy retention of thoughts. Thank you. Naalik nama kanna pinnan celebrate pannuvom. Vaanga. Sure. Naaliki Genting Island polama. Casino irukku. As you wish. Thank you. One nimisham, one nimisham. Excuse me. Please. Ennadu? ஹாஸ்பிடல்ல இருந்ததால ரிசல்ட் பார்க்க முடியல. லாட்டரியா? ம். மாசம் மாசம் வாங்குவீங்களா? மாசம் மாசம் இல்ல, டெய்லி வாங்குறேன். ம். ச்சே, மிஸ் ஆயிடுச்சே. அடிச்சிருந்தா கோடீஸ்வரி தான். எது குஷ்பு கோடீஸ்வரியா? எனக்கு இந்த லாட்டரியில ஒண்ணும் நம்பிக்கை இல்ல. எனக்கு இருக்கு. எனக்கு ஏன் உழைப்பில தான் நம்பிக்கை. நாளைக்கு நான் உழைச்சு சம்பாதிச்ச காசுல தான் பார்ட்டி. எப்ப போலாம்? ஈவினிங். ஓகே. ஜெ வெச்சது வெச்சதுல இருந்தா தானே. என்ன கேளு. இது வாங்க வாங்கி குடுறான். மூணு சென்டிமீட்டர் இல்லாம் கொடுத்துருக்கலாம். ஐ திங்க் நிறுத்துற. நீ சாதாரண பேசினாலே புரியாது. இதுல ஆக்சன்லாம் வேற. உயிரை வாங்காத உக்கார். இவர் எங்க வந்தாரு? எக்ஸ்கியூஸ் மீ, பர்த்டே பிரசன்ட். பர்த்டே பிரசன்டா? யாருக்கு கேளுங்க. எம்டி டாக்டருக்குன்னு சொல்லுங்க. எம்டி டாக்டருக்கா? ஒரு வயசு தாங்க ஆகுது. என்ன வயசா இருந்தா என்ன, கிடைக்கிற காசை ஒழுங்கா வீட்டுக்கு அனுப்பாம கிஃப்ட் வாங்கி கொடுத்துட்டு இருக்கேன். இவன் கிஃப்ட் வாங்கி கொடுத்துதான் இங்க. இதெல்லாம் ஒன்றும் சரிப்பட்டு வராதிங்க. வரட்டுமா? பியூட்டிஃபுல். I have bought this. I like this. இல்ல நான் வாங்கிட்டா கேக்குறான்ல. சரிப்பட்டு வராது. போ. ப்ளீஸ் பேக் திஸ். காதலிக்கிற பொண்ணுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்கேடா, அப்ப தெரியும். Come on.
ஹாய் இந்திரா, உங்கள் ஃப்ரெண்டு சொன்னாங்க நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னு. சாரி, நேற்று உங்கள் பர்த்டேக்கு வர முடியல. உங்கள் பர்த்டேக்கு ப்ரெசன்ட் வாங்க போன இடத்துல தான் ஒரு சின்ன பிரச்சனை. ஒரு ஃபோன் அது பண்ணிருக்கலாம்ல, வெயிட் பண்ண. ஐயோ, புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. எனக்கு உங்கள் பர்த்டே விட வேற என்ன முக்கியமான வேலை? சின்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்கிறேன்ல. ஒரு நிமிஷம், ஜாக்பாட் அடிச்சா 100,000 ரிங்கர்ஸ் தெரியுமா? மேக் இட் மேக் இட் மேக் இட். கம் ஆன், இட் இஸ் லேட். சே, மிஸ் ஆயிடுச்சே. சரி சரி, இப்ப சொல்லுங்க. நாளைக்கு மறுபடியும் உங்க பர்த்டே கொண்டாடலாமா? அதுக்குள்ள இன்னொரு தடவை பர்த்டேயா? நான் கிஃப்ட் தரணுமே. கிஃப்ட் தரதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க? எனக்கு பிடிச்சதா கேக்குறேன், அதையே வாங்கி தரீங்களா? கண்டிப்பா, எனக்கு யூஸ் ஆகுது, ஆகும். ஓகே, டன். நாளைக்கு சாயங்காலம் 7 மணிக்கு எங்கே சந்திக்கலாம்? இங்கேயே மீட் பண்ணலாமே. ஓகே.